எக்ஸாமினேஷனோட நூறு பாடம் திட்டம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து இந்தியாவில் நிர்வாக அமைப்பு. ஸோ டெய்லி வந்து நம்ம ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு யூனிட் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு 12th பாலிட்டி. ஸோ 12th பாலிட்டியில இருக்கக்கூடிய 6th யூனிட் பார்க்க போறோம். ஸோ இதோட டவுன்லோடபிள் லிங்க் PDF வந்து தமிழ் அண்ட் இங்கிலீஷ் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். ஸோ அதை டவுன்லோட் பண்ணி படிக்கிறதுனாலும் படிச்சுக்கோங்க. ஸோ இப்ப 100 யூனிட் திட்டத்துல வந்து நீங்க இணையணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா கீழே வாட்ஸ்அப் அட்மிஷன் லிங்க் இருக்கு. ஸோ அதுல போய் நீங்க 199 ரூபாய் செலுத்தி நம்ம இந்த திட்டத்துடன் இணைந்து கொள்ளலாம். ஸோ வாங்க இன்னைக்கு பார்க்கலாம். ஸோ இந்த யூனிட் முடியும் பொழுது இதோட புக் பேக் கொஸ்டினையும் பார்க்கலாம். தொடர்ச்சியா இந்த யூனிட்டை கவனிங்க. ஸோ நல்லா அப்சர்வ் பண்றது மூலமா ஸோ நீங்க ஈஸியா நீங்க படிக்கிற கூடிய கஷ்டம் தெரியாம ஈஸியா உங்க யூனிட்டை வந்து நீங்க கவர் பண்ண முடியும். ஸோ வாங்க பார்க்கலாம். ஸோ இந்தியாவினுடைய நிர்வாக கட்டமைப்பு, ஸோ இந்தியாவினுடைய நிர்வாக கட்டமைப்பு எப்படி இருக்குது அப்படிங்கிற பிக்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல வந்து இந்திய அரசாங்கம், ஸோ அதற்கு கீழே மாநில அரசாங்கங்கள் இருக்கு, அதுக்கு கீழே சின்ன சின்ன மண்டலங்கள் அப்படின்னா நம்ம ஒரு 3-4 டிஸ்ட்ரிக்ட் சேர்த்ததுதான் மண்டலங்கள் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் அதுக்கு கீழே மாவட்டங்கள், அதுக்கு கீழே வட்டங்கள், நகராட்சிகள், மாநகராட்சிகள், பேரூராட்சிகள், ஸோ இந்த மாதிரி இருக்கு. அதுக்கு கீழே கிராம பஞ்சாயத்துகள், தென் அதுக்கப்புறம் மாநகராட்சி, இதுக்கு கீழெல்லாம் வார்டுகள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து ஒரு அடிப்படையான இந்தியாவினுடைய கட்டமைப்பு, நிர்வாகத்தினுடைய கட்டமைப்பு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்திய நிர்வாகம் எப்படி இருக்குது அப்படின்னா நம்ம கான்ஸ்டியூஷனோட அடிப்படையிலேயே பார்த்தீங்கன்னா மையப்படுத்தப்பட்ட நிர்வாக அமைப்பாகத்தான் இருக்கிறது. ஏன் அப்படின்னா மத்திய அரசுக்கு அதிகமான பவரும் மாநில அரசுகளுக்கு கொஞ்சம் குறைவான பவருமே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஸோ அதை பத்தியே ஒரு பேசிக்கான எக்ஸ்பிளனேஷன் தான் கொடுத்துருப்பாங்க. அது நமக்கு ரொம்ப அதிகமாக வந்து பிலிம்ஸ்க்கு அது தேவைப்படாது. ஸோ அதனால தேவைப்படக்கூடிய விஷயங்களை மட்டும்தான் நான் வந்து எடுத்து உங்களுக்கு இதில் நான் சொல்ல போறேன். ஸோ இந்த யூனிட்ல ஒன்றும் பெருசா எதுவும் கிடையாது. இந்த யூனிட்ல இந்த பேஜ்ல பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அதாவது நிர்வாகத்திற்கு தேவைப்படக்கூடிய இன்ஸ்டிடியூஷன்ஸ் என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதோடைய நமக்கு பார்த்தீங்கன்னா ஐஆர்டிஏ. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதை நமக்கு ஐஆர்டிஏவோட எக்ஸ்பான்ஷன் என்ன அப்படின்னு கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்திய காப்பீடு மற்றும் ஒழுங்காற்று மற்றும் வளர்ச்சி முகமை அப்படின்னு சொல்லலாம். ஸோ என்னது இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஐஆர்டிஏ அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதே மாதிரி இந்திய தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையம் ட்ராய் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ டெலிகம்யூனிகேஷன் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லலாம் இங்கிலீஷ்ல. அதே மாதிரி இந்திய போட்டிகள் ஆணையம் சிசிஐ, ஸோ காம்படிட்டிவ் கமிஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதெல்லாம் வந்து எக்ஸ்பான்ஷனுக்கு நீங்க உங்களுக்கு கண்டிப்பா தேவைப்படும். ஸோ அதே மாதிரி ஓய்வூதிய நிதி ஒழுங்குமுறை மற்றும் வளர்ச்சி ஆணையம், இதை பார்த்தீங்கன்னா பென்ஷன் ஃபண்ட் ரெகுலேட்டரி டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஸோ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதே மாதிரி செபி, ஸோ இந்திய பங்கு மற்றும் பரிவர்த்தனை வாரியம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது எல்லாமே வந்து நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள் தான். ஸோ இது இருந்தாலும் முக்கியமாக கவனிச்சுக்காங்க. ஸோ செபி அப்படிங்கிறது அதை நீங்கள் உங்களுக்கு எக்கனாமியில் நிறைய விஷயங்கள் பார்க்கணும். அதே மாதிரி வேட், ஸோ மதிப்பு கூட்டு வரி அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ மதிப்பு கூட்டு வரி எந்த ஆண்டு இந்தியாவில் அறிமுகப்படுத்தப்பட்டது, நீங்கள் வேற நீங்கள் பல விஷயங்கள் படிச்சிருக்கலாம், எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுது அப்படின்னா நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அதே மாதிரி ஜிஎஸ்டி, ஸோ ஜிஎஸ்டி எப்போ அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படின்னு தெரியுங்கள. ஸோ 2019 அறிமுகப்படுத்தப்பட்டது ஜூலை 1 முதல். ஸோ இது ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன். ஸோ இதெல்லாம் கொடுக்கல, உங்களுக்கு அடிஷ்னலாக நான் சொல்கிறேன். ஸோ அது அதை பற்றி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் நிர்வாகத்தில் முக்கியமான விஷயம் என்னென்னா அமைச்சகம், துறைகள், வாரியங்கள் இதெல்லாமே இருக்கும் அப்படிங்கிறது. ஸோ ஒவ்வொரு அமைச்சகத்துக்கும் ஒரு பணிகள் இருக்கும், அந்த பணிகளை பற்றி தான் இதில் நம்ம உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஸோ அதுதான் ரொம்ப பெரிய இம்பார்ட்டண்டான விஷயங்கள் இருந்தால் நான் சொல்லிடுறேன். ஸோ அமைச்சகத்தின் கட்டமைப்பு எப்படி இருக்குது அப்படின்னா 3 அடுக்குகளாக இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா அரசியல் தலைமைன்னு ஒன்று இருக்கும். ஸோ அரசியல் தலைமையில் யார் யார் இருப்பாங்கன்னா அமைச்சர்கள் இருப்பாங்க, கேபினட் அமைச்சர்கள் இருப்பாங்க. அவங்க தான்
அதிமுக்கியமான கொள்கை முடிவுகள் இதெல்லாமே எடுப்பாங்க. அது இல்லாம துணை அமைச்சர்கள் இருப்பாங்க, இவங்க எல்லாமே அரசியல் தலைமை அப்படின்னு சொல்லலாம். அடுத்து செக்ரட்டேரியட், ஸோ தமிழ்நாட்டில் செக்ரட்டேரியட் இருக்கிற மாதிரி ஒவ்வொரு சென்ட்ரல் கவர்மெண்ட்லயும் செக்ரட்டேரியட் இருக்குது. இதற்கு தலைமை செயலாளர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பார். நம்ம இப்ப நம்ம தமிழ்நாட்டினுடைய தலைமை செயலாளர் இறை என்பவர்கள், இறை என்ப ஐஏஎஸ் அவர்கள் இருக்காங்க. அது மாதிரி நமக்கு சென்ட்ரல்லையும் செக்ரட்டேரியட் இருக்குது. ஸோ அவரு தான் என்ன பண்ணுவார், அவர் தான் யார் அப்படின்னா இந்திய குடிமை பணிகளின் அதிகாரியாவா இருப்பார். அவர் தான் அவருக்கு கீழே நிறைய உதவி புரிய இணை செயலாளர்கள், நிலை செயலாளர்கள் எல்லாருமே இருப்பாங்க. அதே மாதிரி டைரக்டர், ஒவ்வொரு ஒவ்வொரு மினிஸ்ட்ரி கீழே டைரக்டர்ஸ் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு கீழே இயக்குநர்கள் இருப்பாங்க. ஸோ அதை பத்தி சொல்றது தான் இங்கே. ஸோ ஒரு துறை அப்படின்னு இருந்துச்சுன்னா தொகுதி, பகுதி, கிளை, பிரிவு இதெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இத எல்லாமே கட்டுப்படுத்துறது எது அப்படின்னா இந்திய அரசு அலுவல் விதிகள் 1961. இது எந்த ஆண்டு பாஸ் பண்ணப்பட்டது அப்படின்னா, இது எதன்படி செயல்படுது அப்படின்னா இந்திய அரசு அலுவல் விதிகள் 1961. ஸோ அடுத்து மத்திய தலைமை செயலகம். ஸோ மத்திய தலைமை செயலகம் அப்படிங்கிறது அமைச்சகம் மற்றும் துறைகளின் ஒட்டுமொத்த தொகுப்பை தான் வந்து நம்ம மத்திய தலைமை செயலகம் அப்படின்னு சொல்றோம். இப்ப நம்ம தமிழ்நாட்டினுடைய தலைமை செயலகம் மாதிரிதான் இதுவும் செயல்படுகிறது. ஸோ அரசமைப்பின் உறுப்பு 77. ஸோ ஆர்டிகல் 77 என்ன சொல்லுது அப்படின்னா குடியரசுத் தலைவர் அப்படின்னு ஒருத்தர் இருப்பாரு. அவர் என்ன பண்ணுவார்னா ஒவ்வொரு அமைச்சகத்துக்கும் என்னென்ன பணி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது அப்படிங்கிற அதிகாரம் பெற்றவர், ஒதுக்கீடு செய்பவர். பட் ஆனா ரெக்கமெண்டேஷன் ஒவ்வொரு அமைச்சரையும் ரெக்கமெண்டேஷன் யாருக்கு என்ன பணி கொடுக்கப்பட வேண்டும் ரெக்கமெண்டேஷன் பண்றவர் யார் அப்படின்னா பிரைம் மினிஸ்டர், பிரதமர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதை செய்ய ஒதுக்கீடு செய்பவர் யார் அப்படின்னா குடியரசுத் தலைவர். ஸோ ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ் வந்து சரியா பாதி பண்ணிக்குவோம். ஸோ மத்திய தலைமை செயலகத்தின் பணிகள், ஸோ பொதுவாகவே என்னென்ன பணிகள் பண்றாங்க அப்படின்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணிங்கனாவே புரியும். கொள்கை ஆக்கம், சட்டம் வரைதல், திட்டமிடல், திட்ட உருவாக்கம், இந்த மாதிரி பொதுவான ஒரு பணிகளை தான் செய்யறாங்க. அதே மாதிரி அமைச்சரவை செயலகம், கேபினட் செக்ரட்டேரியட் அப்படின்னு ஒருத்தர் இருக்கும், ஒவ்வொரு ஒரு செயலகம் இருக்கு. ஸோ அவர்களுடைய பணிகள் என்ன அப்படின்னா பிரதமரின் இது வந்து கேபினட் செக்ரட்டேரியட் வந்து பிரதமரோட நேரடி கட்டுப்பாட்டுல இயங்குது அப்படின்னு சொன்னா ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஆபீஸ். ஸோ இதனுடைய நிர்வாக தலைவர் யார் அப்படின்னா கேபினட் செக்ரட்டரி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒவ்வொரு கேபினட் மினிஸ்டருக்கீழையும் செக்ரட்டரிஸ் இருப்பாங்க. ஸோ அவங்க எல்லாமே சேர்ந்துதான் இந்த செயலகத்துல இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்திய குடிமைப்பணி தலைவர்களின் அலுவலர்களில் ஒருவர் இதனுடைய தலைவராக இருப்பார், அதாவது பிரின்சிபால் செக்ரட்டரி இல்லை கேபினட் செக்ரட்டரி அப்படின்னு சொல்லுவோம் நம்ம அதை. ஸோ அவர் வந்து ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர். ஸோ அவர் அந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர் தான் வந்து இங்கே இருக்கிற குடிமை பணியாளர்களுக்கினுடைய தலைவராகவும் கருதப்படுகிறார். சிவில் சர்வீஸ் போர்டு அப்படின்னு சொல்லுவோம், சிவில் சர்வீஸ் போர்டோட தலைவரும் யார் அப்படின்னா இந்த கேபினட் செக்ரட்டரி அப்படின்னு சொல்லலாம். ஸோ அரசு கொள்கை முடிவு எடுப்பதற்கு எல்லாத்துக்குமே ஹெல்ப் பண்ணக்கூடிய செக்ரட்டேரியட் இதுதான். அதே மாதிரி ஒருங்கிணைப்பை ஏற்படுத்துதல், அமைச்சகங்கள் துறைகளிடையே காணப்படும் வேறுபாடுகளை களைதல் இதெல்லாமே இவர்களுடைய முக்கியமான பணிகளாக கருதப்படுது. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா அமைச்சரவை செயலகத்தின் அமைப்பு முறை. ஸோ நிறைய அமைப்பு முறைகள் இருக்கு, இதை ரொம்ப முக்கியமாக படிக்கணும்னு அவசியம் இல்லை, அடிப்படையா தெரிஞ்சாலே போதுமானது. குடிமை பிரிவு, இராணுவ பிரிவு, நுண்ணறிவு பிரிவு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அவங்கவுங்க வேலையை செய்யறாங்க. குடிமை பணி அப்படின்னா சிவில் எம்ப்ளாயீஸ், இராணுவம்னா இராணுவத்தில் இருக்கவங்க, நுண்ணறிவு அப்படின்னா இந்த ஐபி ரா இன்டெலிஜென்ஸ் ஆஃபீஸ் இதுல இருக்கவங்க எல்லாமே நுண்ணறிவு பிரிவு அப்படின்னு சொல்லலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா அமைச்சரவை குழுக்களுக்கு ஆதரவு. ஸோ அமைச்சரவை குழுக்கள் என்னென்னலாம் பண்ணுது அப்படிங்கிறத செய்கிறது அப்படிங்கிறத இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். இல்லை ஒன்று பெரிய பாயிண்ட்ஸ் எதுவும் இல்லை. ஸோ அதனால் உங்களுக்கு நான் கொஞ்சம் ஸ்பீடாக பண்ணுறேன். ஸோ அடுத்து அமைச்சரவை செயலாளர். ஸோ அமைச்சரவை செயலாளர் அப்படிங்கிறது அதுவும் ஒரு அலுவலக பணி. அமைச்சரவை செயலாளர் ஒவ்வொரு அமைச்சருக்கு கீழே ஒரு செயலாளர் இருப்பார். இப்போ ஒரு மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட் அப்படின்னு ஒன்று இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு கீழே ஒரு செக்ரட்டரி இருப்பார். மினிஸ்ட்ரி ஆஃப் மைன்ஸ்
மைன்ஸ், அதாவது மைன்ஸ் அப்படின்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு செக்ரட்டரி இருப்பாரு. சோ அந்த மாதிரி ஒவ்வொரு அமைச்சரவைக்கு கீழே இருக்கக்கூடிய செயலாளர் தான் நம்ம என்ன சொல்லணும்னா அமைச்சரவை செயலாளர் அப்படின்னு சொல்லுவோம். சோ இந்த பணி, இந்த பதவி அப்படிங்கிறது 1950 ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டது. இது முக்கியமானது. இந்த பணி உருவாக்கப்பட்ட போது முதன் முதலில் அமைச்சரவை செயலாளராக பணியமர்த்தப்பட்டவர் யார், முதல் முதலில் பணியமர்த்தப்பட்டவர் யாருன்னு கேட்கலாம், ஆர் என் ஆர் பிள்ளை. சோ என் ஆர் பிள்ளை அப்படிங்கிறவர் தான் முதன் முதல் அமைச்சரவை செயலாளராக பதவி எடுத்துக்கொண்டார். சோ அதே மாதிரி அமைச்சரவை செயலரே அமைச்சரவை செயலகத்தினுடைய தலைவராக இருப்பார். ஒவ்வொரு அமைச்சரவை கீழேயும் செயலாளர் இருப்பாங்கன்னு சொன்னா அவங்கதான் வந்து அதனுடைய தலைவர். அடுத்து பிரதமர் அலுவலகம். பிரதமர் அலுவலகத்தை பத்தி நம்ம முன்னாடி இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வீடியோஸ்ல நிறைய பார்த்திருப்போம். சோ பிரதமர் அலுவலகம் அப்படிங்கிறது பிரதமருக்கு ஹெல்ப் பண்றதுக்காக உருவாக்கப்பட்டதுதான். சோ இது வந்து பிரைம் மினிஸ்டர் செக்ரட்டேரியட் அப்படின்னு ஃபர்ஸ்ட் அதோட பேர் இருந்திருக்கும். அதாவது பிரதம அலுவலரின் செயலகம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருக்கும். அதுக்கு பின்னாடி என்ன ஆகும் அப்படின்னா 1977 ஆம் ஆண்டு மொரார்ஜி தேசாய் வந்ததுக்கு அப்புறம் இது பிஎம்ஓ பிரைம் மினிஸ்டர் ஆபீஸ் அப்படின்னு பெயர் மாற்றம் அடைந்திருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? சோ அது முக்கியமான இன்ஃபர்மேஷன். அடுத்து பிரதமரின் முதன்மை செயலாளர், அதாவது பிரதமர் அந்த பிஎம்ஓ ஆபீஸ்ல இருக்கிற ஒரு செக்ரட்டரி தான் வந்து செக்ரட்டரி தான் யார் அப்படின்னா பிரதமரின் முதன்மை செயலர், அதாவது பிரின்சிபால் செக்ரட்டரி அப்படின்னு சொல்லுவோம். பிரின்சிபால் செக்ரட்டரி டு பிரைம் மினிஸ்டர், அவரு தான் வந்து எல்லா உதவியும் பிரதமருக்கு வழங்குவார். சோ இதுல பாத்தீங்கன்னா உயர்மட்ட நிர்வாகம், மத்திய அரசினுடைய உயர்மட்ட நிர்வாகம் யாரெல்லாம் இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துருப்போம். முன்னாடி குடியரசுத் தலைவரை பத்தி பார்த்திருப்போம், துணை குடியரசுத் தலைவர் அவருடைய பங்கு என்ன, அவருடைய பணிகள் என்ன அப்படின்னு பார்த்திருப்போம். அமைச்சரவை செயலகம், இந்திய தேர்தல் ஆணையத்தை நம்ம பின்னாடி பார்த்துருவோம். அதே மாதிரி யூபிஎஸ்சி, ஒன்றிய அரசு பணியாளர் தேர்வு ஆணையம், அதே மாதிரி மனித உரிமைகள் ஆணையம். சோ இதெல்லாமே முக்கியமானது. சோ இது எல்லாமே நம்ம பார்ப்போம். சிஏஜி பத்தி நம்ம கொஞ்சம் முன்னாடி இருக்கக்கூடிய வீடியோஸ்ல நிறைய பார்த்துருவோம், 148 அதை பத்தி பார்த்துருப்போம். அதே மாதிரி கணக்கு தணிக்கை துறை சிஏஜி தான் சொல்லியிருக்காங்க. சோ அது அதே மாதிரி நிதி ஆயோக் பத்தி போன வீடியோல பார்த்தோம். சோ அது இல்லாமல் நீங்க எக்கனாமிலையும் நிறைய பார்ப்பீங்க. மகளிர் ஆணையத்தை பத்தி இது வரைக்கும் பார்க்கல, சோ பின்னாடி பார்க்கலாம். தேசிய பழங்குடி ஆணையம், 15வது நிதி ஆணையத்தை பத்தியும் நம்ம பேசியிருக்கோம். என் கே சிங் அமைச்சிருக்காங்க, அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்துருக்கோம். அதே மாதிரி சிறுபான்மையர் தேசிய ஆணையத்தை பத்தி பார்க்கலாம், காப்பீடு ஒழுங்குமுறை. சோ இது எல்லாமே வந்து மத்திய அரசுல உயர்மட்ட நிர்வாகத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு இன்ஸ்டிடியூஷன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். சோ அடுத்து பணியாளர் நிர்வாகம். சோ பணியாளர் நிர்வாகம் அப்படிங்கிறது நம்ம டிஎன்பிஎஸ்சி யூபிஎஸ்சி அப்படி இருக்கக்கூடிய ஒரு பணியாளர்களை தேர்வு செய்யக்கூடிய ஆணையங்கள். சோ இது எப்படி வந்துச்சு உருவாச்சு அப்படிங்கறத பத்தி தான் இந்த பேராகிராஃப் எல்லாம் கொடுத்துருக்காங்க. சோ அதுல முக்கியமான செய்திகள் இருந்துச்சு அப்படின்னு இருக்குது. சோ இது வந்து நிர்வாகத்தினுடைய பரப்பு அதை பத்தி எல்லாம் சொல்லியிருக்காங்க, ஜஸ்ட் கோத்ரூ மட்டும் பண்ணுங்க. அதனுடைய முக்கியமான பணிகள் அப்படின்னா மனித வளத்தை திட்டமிடுதல், சோ எவ்வளவு நமக்கு ஆட்கள் தேவைப்படுவாங்க அப்படிங்கிறது அதை திட்டமிடுறது, பணியமர்த்துதல், பயிற்சி அளித்தல் மற்றும் பதவி உயர்வு, ஊதிய கட்டமைப்பு, எவ்வளவு ஊதியம் வழங்கலாம் அப்படிங்கிற ஒரு ரெக்கமெண்டேஷன், பணியாளர் நலன், அதாவது வெல்ஃபேர் ஆஃப் எம்ப்ளாயீஸ். சோ இதை பத்தி எல்லாம் யார் பண்ணும், இதை பத்தி எல்லாம் யாரு செய்வாங்க அப்படின்னா பணியாளர் நிர்வாகத்தினுடைய முக்கியமான பணிகள். சோ நம்ம ரெக்ரூட்மெண்ட் மட்டும் அவங்க பண்றது கிடையாது, சோ அதை தாண்டி பல விஷயங்கள் அவங்க செய்யறாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா குடிமை பணிகள் அப்படிங்கிறதுக்கு என்ன பொருள் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் சிவில் சர்வீஸ் அப்படின்னே சொல்லலாம். சோ அதை பத்தி அடிப்படையான விஷயங்களை கொடுத்துருக்காங்க. சோ அதை நீங்க கோத்து பண்ணிப்பாங்க. முக்கியமானதா இருந்தா மட்டும் நான் சொல்றேன், முக்கிய பணிகள் மற்றும் மாநில பணிகள் அப்படின்னு ரெண்டா பிரிச்சிருக்கோம். சோ அதுல அனைத்து இந்திய பணிகள் அப்படின்னு ஒரு பணிகள் இருக்கு. அனைத்து இந்திய பணிகள்னா ஆல் இந்தியா சர்வீஸ் அப்படின்னு சொல்லுவோம். மத்திய பணிகள் சென்ட்ரல் சர்வீஸ், மாநில பணிகள் ஸ்டேட் சர்வீஸ் அப்படின்னு மூணா பிரிச்சிருப்பாங்க. சோ அதுல பாத்தீங்கன்னா முக்கியமானது அனைத்து இந்திய பணிகள், ஆல் இந்தியா சர்வீஸ். நமக்கு மொத்தமா மூன்று அனைத்து இந்திய பணிகள் இருக்கு. சோ அதுல பாத்தீங்கன்னா ஐஏஎஸ், ஐபிஎஸ், தென் ஐஎஃப்ஓஎஸ் வனப்பணிகள் அப்படின்னு சொல்லுவோம், இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ். சோ இது மூன்று தான் இந்திய அனைத்து இந்திய பணிகள் அப்படின்னு பார்த்துருப்போம். சோ இதை பத்தி நம்ம நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். சோ இதை பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 312 பத்தி சொல்லியிருப்பாங்க.
சோ ஆர்டிகல் 312 அனைத்து இந்திய பணிகளை பற்றி குறிப்பிடுகிறது. சோ அது மாதிரியே ராஜ்யசபா, ராஜ்யசபா தான் வந்து அனைத்து இந்திய பணிகள் புதியதாக உருவாக்குவதற்கான அதிகாரம் படைத்தது அப்படிங்கறத பத்தியும் நம்ம பேசியிருப்போம். சோ இதுல வந்து அனைத்து இந்திய பணிகள் சட்டம் 1951 அப்படிங்கிறது ஒரு சட்டம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டதுன்னா 1951 கொண்டு வரப்பட்டது. இது எதற்கானா அனைத்து இந்திய பணிகளுடைய ஒழுங்குமுறை, நியமன விதிகள் மற்றும் பணி நிலைமை, சோ இந்த மாதிரியான இருக்கக்கூடிய விதிகளை பற்றி குறிப்பிடக்கூடிய ஒரு சட்டம் அப்படின்னு சொல்லலாம். சோ இத கீழே இருக்கக்கூடிய அந்த அனைத்து இந்திய பணிகள் பற்றி சொல்லியிருக்காங்க. சோ நம்ம சொன்னதே சொன்ன விஷயங்கள் தான். சோ அடுத்து குடிமை பணி தேர்வுக்கான தற்போதைய முறை, இப்ப எப்படி தேர்வு செய்கிறார்கள் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. அது நமக்கு தேவையில்லை, பட் உங்களுக்கு தேவைன்னா நீங்க ஒரு தடவை கோத்ரூ பண்ணிக்கோங்க. எத்தனை பேப்பர் இருக்கு அதெல்லாம் வந்து அதை பத்தி சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா. சோ அடுத்து அனைத்து இந்திய பணிகளின் விதிமுறைகள், விதிமுறைகள்லாம் நம்ம முன்னாடி இருக்கக்கூடிய அந்த சட்டத்திலேயே வரும். சோ இதுல பாத்தீங்கன்னா அடுத்து இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ், ஆல் இந்தியா சர்வீஸ் அப்படின்னு சொல்லுவோம் இதை நம்ம. சோ மேல சொன்னபடி எக்ஸாமினேஷன் வச்சு தேர்வு செய்யப்படுகிறார்கள். பட் இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸை பொறுத்த வரைக்கும் மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் தான் இருந்தாலும் அவங்களுடைய உடனடியான எஜமான் மாநில அரசு தான், உடனடியா அவர்களை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு அரசு அப்படின்னா மாநில அரசு தான். பட் அவர்களை பணி நீக்கம் செய்ய வேண்டும் அப்படின்னா அதெல்லாம் யார் செய்ய முடியும் அப்படின்னா ஒன்லி மத்திய அரசு, ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் மட்டும்தான் அதை செய்ய முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா எப்படி பணிகள்லாம் செய்யறாங்க அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. பணி நியமனத்தின் போது மாநில பிரிவுகளுக்கு அனுப்பப்படுவார்கள். இரண்டு பணிக்காலங்கள் மற்றும் 3 அல்லது 5 ஆண்டுகளுக்கு மாநில பிரிவு அலுவலர்கள் அலுவலர்களாக இருப்பார்கள். அதுக்கப்புறம் மத்திய அரசுக்கு வேணா மாற்ற முடியும், அந்த மாதிரி அடிப்படையான விஷயங்கள் தான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதிகாரிகளுடைய சம்பளம் மற்றும் ஓய்வூதியம் எல்லாம் யாரால் வழங்கப்படுகிறது அப்படின்னா மாநில அரசால் வழங்கப்படுகிறது. அதே மாதிரி ஒழுங்கு நடவடிக்கை ஒன்றிய பணியாளர் தேர்வாணையத்தின் ஆலோசனையின் பேரில் மத்திய அரசால் மட்டுமே எடுக்க முடியும். யூபிஎஸ்சியும் பிளஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் சேர்ந்து மட்டும்தான் இந்த ஆல் இந்தியா சர்வீஸ், ஐஏஎஸ் மட்டும் கிடையாது, ஆல் இந்தியா சர்வீசஸ்ல இருக்கக்கூடிய பர்சனலுக்கு இந்த மாதிரி ஒழுங்குமுறை விஷயங்கள்ல ஈடுபட முடியும். அவர்களை பத்தி ஏதாவது பண்ணணும் அப்படின்னா அவங்க மட்டும்தான் பணி நீக்கம் செய்யறது, அந்த மாதிரிலாம் அவங்க தான் செய்ய முடியும். இந்தியன் போலீஸ் சர்வீஸ், அடுத்து இந்தியன் போலீஸ் சர்வீஸ் பத்தி கொடுத்துருக்கிறது. ஸோ இவங்களுடைய பயிற்சி நிலையம், ஐபிஎஸ் பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் அவங்கள எங்க கொண்டு போவாங்க அப்படின்னா சர்தார் பட்டேல் தேசிய காவல் பயிற்சி நிலையம் எங்க இருக்குன்னா ஹைதராபாத்ல இருக்கு. ஸோ அவங்களுக்கு சிறப்பு பயிற்சி அங்கு கொடுக்கப்படுகிறது. அதுக்கப்புறம் மாநிலத்தில் அவர்கள் ஓராண்டு பயிற்சி நிறைவேற்றது பண்ணதுக்கு அப்புறம் அவங்க வந்து மாநிலத்துல வந்து பதவியில ஏற்கப்படுகிறார்கள், பதவி கொடுக்கப்படுகிறது. ஜென்ரலாவே உதவி கண்காணிப்பு காவல் கண்காணிப்பாளர்கள் ஏஎஸ்பியா பணியமர்த்தப்படுவார்கள். அதுக்கப்புறம் அவங்களோட கேடருக்கு போயிடுவாங்க. ஸோ இந்திய காவல் பணியானது மத்திய அரசின் உள்துறை அமைச்சகத்தால் கட்டுப்படுத்தப்படுகிறது அல்லது மேற்பார்வையிடப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம். முக்கியமானது நோட் பண்ணிச்சுக்கோங்க. அடுத்து இந்திய வனப்பணி, இந்திய வனப்பணி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நாடாளுமன்ற சட்டம் 1963 நாடாளுமன்ற சட்டம் 1963 கீழ் நடைமுறைக்கு வந்தது. ஏன்னா வந்து இது வந்து கான்ஸ்டிடியூஷன் இருக்கும் பொழுது கொண்டு வந்திருக்க மாட்டாங்க, இடையில தான் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அந்த சட்டத்தின்படி 1963 நாடாளுமன்ற சட்டத்தின்படி இது வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதை கொண்டு வரதுக்கு கண்டிப்பா யாரோட அனுமதி தேவை, ராஜ்யசபா இருந்தா ராஜ்யசபா நினைச்சா மட்டும்தான் இந்த ஆல் இந்தியா சர்வீஸ கொண்டு வர முடியும் அப்படின்னு நம்ம முன்னாடி பார்த்துருக்கோம். ஸோ இப்பணிகள் மூலம் பணியாளர்கள் மற்றும் சீர்திருத்த துறை மூலம் நிர்வகிக்கப்படுகிறது. அதாவது மினிஸ்ட்ரி எந்த மினிஸ்ட்ரி அப்படின்னா பணியாளர் மற்றும் சீர்திருத்த துறை மினிஸ்ட்ரி, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம், மினிஸ்ட்ரி ஆஃப் பர்சனல் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம் அப்படிங்கிற ஒரு மினிஸ்ட்ரி இருக்கும். அவங்க அந்த மினிஸ்ட்ரி கீழே தான் இந்த இவங்க கட்டுப்படுத்தப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதே மாதிரி அவங்களுக்கும் பயிற்சிகள் இருக்கு. ஸோ பயிற்சி பார்த்தீங்கன்னா டேராடூன்ல நடக்கும். ஸோ டேராடூன் பயிற்சி மையம், இந்திய வனத்துறை பயிற்சி மையம், அங்கதான் வந்து 2 ஆண்டுகள் அவங்களுக்கு பயிற்சி கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்திய வெளியுறவுத்துறை பணிகள், இந்திய வெளியுறவு பணிகள் அப்படிங்கிறது ஒரு மத்திய குடிமை பணி அப்படின்னு சொல்லலாம். ஸோ மத்திய குடிமை பணியில வகுப்பு 1, ஸோ ஃபர்ஸ்ட் கிளாஸ் அப்படின்னா அதுதான். ஸோ இருக்கிறதுலேயே பார்த்தீங்கன்னா மத்திய அரசு, இது ஃபுல்லா வந்து மத்திய அரசு கட்டுப்பாட்டில் வருது.
கீழ் வருது. சோ இந்திய வெளியுறவு பணிகள், சோ மத்திய பணிகளிலேயே மிக உயர்ந்த கௌரவமும் தகுதி நிலையும் கொண்ட பணி அப்படின்னா இதுதான். சோ அதே மாதிரி ஊதியமும் அதிகமாக இருக்கும். வெளிநாட்டுல வந்து அவங்க வேலை பண்ண போறாங்க, அதனால ஊதியம் அதிகமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். சோ அதை பத்தி அடிப்படையான விஷயங்கள் தான் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் இதுல கோத்ரூ பண்ணிப்பாங்க. சோ அவங்களுக்கு பயிற்சி எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 ஆண்டுகால பயிற்சி இருக்கும். அதுக்கப்புறம் மாவட்டத்தோடு இணைக்கப்பட்டு அதுக்கப்புறம் அவங்க நார்மல் நார்மல் இதுக்கு போவாங்க, அவங்களோட ஒர்க்குக்கு போக போறாங்க. அதே மாதிரி அடுத்தது பாத்தீங்கன்னா ஒன்றிய அரசு பணியாளர் தேர்வு அமைப்பு மற்றும் அதிகாரங்கள், யூபிஎஸ்சியோட அமைப்பு, அதை பத்தி சொல்லியிருக்கோம். ஸோ வரலாற்று பேக்ரவுண்ட்ல பாத்தீங்கன்னா வரலாற்று பார்வையில, ஸோ முதல் முதல்ல 1919 இந்திய அரசு சட்டம், ஸோ இந்திய அரசு சட்டம் 1919 தான் என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு மத்திய தேர்வாணையத்தை கொண்டு வருது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அது வந்து அந்த டேட் தான் சொல்லியிருக்காங்க, மார்ச் 5, 1919 அதுதான் வந்து ஆர்ஜின் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த 1919 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்டை என்ன சொல்றோம் அப்படின்னா மான்டேபிள் சென்ஸ்போர்ட் சீர்திருத்தம். இதை பத்தி நம்ம முன்னாடி வீடியோக்குள்ள டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ மான்டேபிள் சென்ஸ்போர்ட் சீர்திருத்தம் நிறைய விஷயங்களை இது இன்ட்ரடியூஸ் பண்ணுச்சு. அதுல ஒண்ணு இரட்டை ஆட்சி அல்லது டயார்கி என்று அழைக்கப்படும், அது வந்து இது அறிமுகப்படுத்துச்சு. ஸோ இந்த சினாரியோவில் பார்த்தீங்க அப்படின்னா இங்க ஒரு மத்திய பணியாளர் தேர்வாணையத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா மத்திய இந்திய அரசு சட்டம் 1919 உறுப்பு 96C. ஸோ இதில் இந்த உறுப்பு தான் வந்து என்ன பண்ணுச்சு அப்படின்னா மத்திய பணியாளர் தேர்வாணையத்தை உருவாக்குச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுக்கப்புறமா என்ன நடந்துச்சு அப்படின்னா லீ ஆணையம், இது ரொம்ப முக்கியமானது, அடிக்கடி கேட்டுட்டே இருப்பாங்க. லீ ஆணையம் எதனோடு தொடர்புடையது அப்படின்னு கேட்பாங்க. லீ ஆணையம் அல்லது ராயல் கமிஷன், ராயல் ஆணையம் ரெண்டுமே ஒரே பேர் தான். லீ ஆணையம் அல்லது ராயல் கமிஷன் இது எதுக்காக போடப்பட்டது அப்படின்னா இந்த மாதிரி அரசு பணியாளர் தேர்வாணையம் மூலமா எம்ப்ளாயிஸை எப்படி தேர்வு செய்தல் அப்படிங்கிறத விஷயத்த வந்து டிஸ்கஸ் பண்றதுக்காக போடப்பட்ட குழு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வந்து 1924 இதனோட அறிக்கையை வழங்கியிருக்கு. லீ ஆணையம் 1924 குழு அறிக்கை வழங்கியிருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ அதை பத்தி தான் இதை சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் முக்கியமான உறுப்புகள், உறுப்புகளை பொறுத்த வரைக்கும் நீங்க எல்லாத்தையும் மாம்பரம் பண்ணீங்க அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஸோ இதுல பாத்தீங்கன்னா முக்கியமான உறுப்புகள் மட்டும் நான் சொல்றேன், ஒரே ஒரு உறுப்பு தான் இருக்கு. ஒன்றிய மத்திய மாநில பணியாளர் தேர்வாணையம் 315 ஆர்டிகல் 315. ஸோ யூனியன் அண்டு ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் இதை பத்தி சொல்றதுதான் ஆர்டிகல் 315. ஸோ ஆர்டிகல் 312 முன்னாடியே பார்த்துருப்போம், ஆல் இண்டியா சர்வீசஸ் பத்தி சொல்லக்கூடிய ஒரு ஆர்டிகல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது மற்றபடி தேர்வாணையத்தினுடைய பதவி நீக்கம் இதை பற்றி குறிப்பிடுகிறது மற்ற ஆர்டிகல்லாம். ஸோ அதில் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த லீ ஆணையம் ஆணையிட்டதன் லீ ஆணையம் சப்மிட் பண்ணிச்சு இல்லையா ஒரு ரிப்போர்ட்டை. ஸோ அந்த ரிப்போர்ட் படி 1926 ஒரு தேர்வாணையம் அமைக்கப்படுகிறது. இந்தியாவில் முதல் முறையாக தேர்வாணையம் அமைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சின்னு பார்த்தீங்கன்னா 1926. ஸோ பின்னாடி அந்த பேரை மட்டும்தான் மாற்றிருப்போம்னா 1926 தான் அமைக்கப்பட்டிருக்கும். அது மாதிரி ஒவ்வொரு மாகாணங்களிலுமே அமைக்கப்பட்டிருக்கும். ஸோ அதன்படி ஐக்கிய ராஜ்யத்துல ஒரு குடிமை பணி தேர்வாணையம் ஒன்று அமைக்கப்பட்டிருக்கும். அதாவது யுனைடெட் ப்ராவின்சஸ் அப்படின்னு சொல்லுவோம். யுனைடெட் ப்ராவின்சஸ் அப்படிங்கிறது நமக்கு அந்த உத்தரப்பிரதேசம் இந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய பகுதிகளில் ஒன்றிணைத்து இருக்கக்கூடிய பகுதி தான் ஐக்கிய ராஜ்யம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா முதல் குடிமை பணி உறுப்பினர் அப்படின்னு ஒருத்தர் நியமிக்கப்படுகிறார், சர்ராஸ் பார்க்கர். ஸோ சர்ராஸ் பார்க்கர் வந்து யார் அப்படின்னா முதல் தலைவர், ஐக்கிய ராஜ்யத்தின் உள்துறை குடிமை பணிகளின் முதல் தலைவர். அதாவது ஐக்கிய ராஜ்யத்துல ஒரு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் இருக்கு, ஸோ அதனுடைய முதல் தலைவர் சர்ராஸ் பார்க்கர். ஸோ அது முக்கியமானது. ஸோ அதை பத்தி தான் கொடுத்துருக்காங்க கீழே இருக்கிறது எல்லாமே. ஸோ அந்த டேட்டு நமக்கு முக்கியமானது 1926 முதல் அரசு பணியாளர் தேர்வாணையம் உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்றோம். ஸோ அதுக்கப்புறமா 1935
1935 இந்திய அரசு சட்டம். சோ 1935 இந்திய அரசு சட்டத்தின்படி கூட்டாட்சி அரசு பணியாளர் தேர்வாணையம் அப்படிங்கிறது உருவாக்கப்பட்டது. சோ அந்த சட்டத்தின்படி 1937 உருவாக்கப்படுகிறது. சோ இங்கதான் கொடுத்துருப்பாங்க 1937 1ஆம் தேதி 4வது மாசம். சோ 1937 ஏப்ரல்ல உருவாக்கப்படுகிறது. இது இது இதோட பவர் வேற மாதிரி இருக்கும். சோ கூட்டாட்சி பணியாளர் தேர்வாணையம் சோ இப்ப இருக்கக்கூடிய யூபிஎஸ்சி மாதிரி அப்ப உருவாக்கப்பட்டதுதான் கூட்டாட்சி மத்திய பணியாளர் ஃபெடரல் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அப்படின்னு சொல்லுவோம். சோ அதுக்கப்புறமா 1937க்கு அப்புறமா நம்ம பெருசா டெவலப்மெண்ட் எதுவும் இல்லை. 1947 ஆகஸ்ட் 15க்கு அப்புறமா நமக்கு சுதந்திரம் கிடைச்சதுக்கு அப்புறம் நமக்கு ஜனவரி 26 1950 கூட்டாட்சி பணியாளர் தேர்வாணையம் அப்படிங்கிறது யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அப்படிங்கிறது உருவாக்கப்பட்டது. சோ அதுதான் உருவாக்கப்பட்டது. அதுக்கப்புறமா அரசியலமைப்பு உறுப்பு 378. சோ இது கொஞ்சம் முக்கியமானதா இருக்குது. சோ இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிருக்காங்க அரசமைப்பு உறுப்பு 378 கீழ் ஒரு தலைவர் தலைவர் மற்றும் உறுப்பினர் அப்படிங்கிறவரு இருப்பாரு அப்படின்னு சொல்லுது. ஒரு யூபிஎஸ்சியில தலைவர் யூபிஎஸ்சியினுடைய தலைவர் ஒருத்தர் இருப்பாரு, அதுக்கு உறுப்பினர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்ற ஆர்டிகல் 378. சரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி தேர்வாணையத்தினுடைய சட்டப்பூர்வ கடமைகள் என்னென்னலாம் பண்றாங்க அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஸோ அதுல பாத்தீங்கன்னா 315 தான் நம்ம பார்த்தோம். ஸோ யூபிஎஸ்சி மத்திய மற்றும் மாநில அரசு பணியாளர் தேர்வாணையம் பற்றி குறிப்பிடும் பிரிவு அப்படின்னா 315. ஸோ இதுல தலைவர் மற்றும் 10 உறுப்பினர்களை கொண்ட அமைப்பு. ஸோ யூபிஎஸ்சியில மொத்தமா ஒரு தலைவர் பிளஸ் 10க்கும் மிகாமல் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. 10 உறுப்பினர்கள் கொண்ட அமைப்பாக இருக்கும். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, போட்டித் தேர்வுகள், நேர்முக தேர்வுகள், பணியாளர் தேர்வாணையம், அயல்நாட்டு பணி மாறுதலுக்கான பொருத்தமான அறிவுரைகள், ஸோ இந்த மாதிரிலாம் இவங்க வழங்கிட்டே இருப்பாங்க. ஸோ அதே மாதிரி ஓய்வூதியம், வழக்குகளுக்கான செலவுகளை அளித்தல், இது போன்ற விஷயங்கள அவங்க பண்ணுவாங்க. அதே மாதிரி அடுத்து பாத்தீங்கன்னா மாநில அரசு பணியாளர் தேர்வாணையம். ஸோ அதை பத்தி நம்ம கொஞ்சம் முன்னாடி பார்த்தோம், 1926 உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ அதுக்கப்புறம் இதுல முக்கியமான விஷயம் அப்படின்னா அதனுடைய ஆர்டிகல். ஸோ ஆர்டிகல் 315 முதல் 322 வரை உள்ள பகுதிகள் மாநில அரசு பணியாளர் தேர்வாணையம் பற்றி குறிப்பிடுகிறது. சோ அதே மாதிரி அதனுடைய அமைப்பு. சோ அமைப்பு பாத்தீங்க அப்படின்னா யார் வந்து நியமிப்பார், இப்ப யூபிஎஸ்சியினுடைய அமைப்பும், ஃபார் எக்ஸாம்பிள் டிஎன்பிஎஸ்சி அப்படின்னா நம்ம மாநில பணியாளர் தேர்வாணையம் அப்படின்னு எடுத்துக்கலாம். சோ பொதுவா சோ அப்பாயின்மெண்ட் பாத்தீங்கன்னா யூபிஎஸ்சியினுடைய தலைவரை அப்பாயின்மெண்ட் பண்றது யார் அப்படின்னா பிரசிடென்ட். அதே மாதிரி டிஎன்பிஎஸ்சி அதனுடைய தலைவரை யார் யார தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் யார் அப்பாயின்மெண்ட் பண்ணுவார் அப்படின்னா கவர்னர். ஸோ ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ். அதே மாதிரி ரிமூவல் பார்த்தீங்க அப்படின்னா ரிமூவல் பார்த்தீங்கன்னா யூபிஎஸ்சியோட பிரசிடென்ட் அண்டு உறுப்பினர்கள் அதை யார் ரிமூவ் பண்ணுவாங்க அப்படின்னா பிரசிடென்ட் ரிமூவ் பண்ணுவாரு. பட் பிரசிடென்ட் அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சியோட சேர்மன் மற்றும் அவர்களுடைய உறுப்பினர்களை ரிமூவ் பண்றது யாருன்னா பிரசிடென்ட், குடியரசு தலைவர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதை பத்தி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை ஜஸ்ட் ஒரு தடவை கோட்ரூ பண்ணிக்கோங்க. ஸோ ஆணையத்தினுடைய உறுப்பினர்கள் மாநில தேர்வு பணியாளர்களுடைய உறுப்பினர்களுடைய தகுதிகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆணைய உறுப்பினர்கள் பாதி பேர் வந்து மத்திய மாநில அரசில் 10 ஆண்டுகள் பணியாற்றிருக்க வேண்டும், குறைந்தபட்சம் 10 ஆண்டுகளாவது பணியாற்றிருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு நிபந்தனை மட்டும்தான் இருக்கு, மற்றபடி வேற எந்த நிபந்தனையும் கிடையாது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதே மாதிரி மாநில பணியாளர் தேர்வாணைய தலைவர் மற்றும் உறுப்பினர்களின் பதவி காலம், ஸோ மாநிலத்தினுடைய டிஎன்பிஎஸ்சியினுடைய சேர்மன் அல்லது உறுப்பினர்களுடைய பதவிக்காலம் 62. ஆனா யூபிஎஸ்சியோட தலைவர் மற்றும் உறுப்பினர்களினுடைய பதவிக்காலம் அப்படின்னா 65 அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இப்ப டிஎன்பிஎஸ்சியோட சேர்மன் அல்லது உறுப்பினர்கள் பதவி விலகணும் அப்படின்னா அவர் வந்து டைரக்டாவே ஆளுநருக்கு கடிதம் அளித்து பதவி விலகல் கடிதத்தை கொடுக்கலாம். ஸோ அது மூலமா பண்ணிக்கலாம். ஆனா வந்து யூபிஎஸ்சியோட சேர்மன் மற்றும் உறுப்பினர்கள் இவங்கெல்லாம் எங்க கொடுப்பாங்க அப்படின்னா
அவங்க பிரசிடென்ட் கிட்ட குடியரசுத் தலைவர்கிட்ட பதவி விலக்கல் கடிதத்தை கொடுப்பாங்க, அவ்வளவுதான். சோ மத்தபடி இதுல ஒண்ணும் பெருசா பெரிய இம்பார்ட்டன்டான இன்ஃபர்மேஷன் இந்த இடத்துல கிடையாது. அதே மாதிரி நீக்கம் நீக்கத்தை பொறுத்த வரைக்கும் ஆளுநரால் நியமிக்கப்பட்டாலும் டிஎன்பிஎஸ்சியோட சேர்மன் இந்த மெம்பர்ஸ் வந்து குடியரசுத் தலைவரால் மட்டும்தான் நீக்க முடியும். இதை நம்ம முன்னாடியே பார்த்தோம். ஸோ அதை தான் கொடுத்துருக்காங்க. வேற ஒன்றும் இதுல முக்கியமான விஷயம், அவர் எப்ப ஒரு ஒரு குடியரசுத் தலைவர் புதுசா எப்ப வந்து தேர்வு பணியாளர் தலைவருடைய உறுப்பினர்கள் தலைவரை நியமிக்கலாம் அப்படிங்கிறது அது பொதுவான விஷயம்தான். வேற இதுல வரும் வேற ஒன்றும் இதுல இல்லை. அதே மாதிரி தவறான நடத்தை மூலம் தவறான நடத்தை என்ற ஒரு காரணத்தை காட்டி அவர் அதாவது மாநில அரசு பணியாளர் தேர்வாணையத்தினுடைய தலைவர் மற்றும் உறுப்பினர்களை பதவி நீக்கம் செய்ய முடியும். அதே மாதிரி சுதந்திரத்தன்மை, ஒவ்வொரு இன்ஸ்டிடியூஷனுக்கும் ஒரு சுதந்திரத்தன்மை இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ அதுல வந்து மாநில அரசு பணியாளர் தேர்வாணையம் தலைவர் மற்றும் உறுப்பினர்களின் ஊதியம் மற்றும் சலுகைகள் எல்லாமே வந்து அரசினுடைய தொகுப்பு நிதியிலிருந்து வழங்கப்படுகிறது. அதாவது கன்சாலிடேட்டட் ஃபண்ட் அப்படின்னு சொல்லுவோம், கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா தொகுப்பு நிதியிலிருந்து வழங்கப்படுகிறது. அதே மாதிரி மாநில அரசு மாநில பணியாளர் தேர்வாணையத்தின் தலைவர் பதவி நீக்கம் எல்லாமே இங்க யாரு பண்ணுவாங்க அப்படின்னா குடியரசுத் தலைவர் மட்டும்தான் பண்ண முடியும். ஸோ அதே மாதிரி மாநில அரசு பணியாளர் தேர்வாணையத்தினுடைய தலைவர், ஸோ தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் ஒரே ஒரு முறை மட்டும்தான் பதவி வைப்பாங்க. ஸோ மறு நியமனம் அப்படிங்கிறது செய்யப்பட மாட்டாது. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் யூபிஎஸ்சியில மெம்பர் இருந்தாங்க அப்படின்னா அவர் திரும்ப மெம்பராகவே அப்பாயின்மெண்ட் பண்ண முடியாது, அவருக்கான பதவிக்காக முடிஞ்சிச்சு அப்படின்னா அவரு கிளம்பிடணும். அதே மாதிரி டிஎன்பிஎஸ்சிலையும் அதே மாதிரி தான், டிஎன்பிஎஸ்சியில மெம்பர் ஒருத்தர் இருக்கார் அப்படின்னா மெம்பரை திரும்ப அப்பாயின்மெண்ட் பண்ண முடியாது, ஒரு முறை பதவிக்காலம் முடிந்தால் முடிந்தது தான், அப்பாயின்மெண்ட் பண்ண முடியாது. ஸோ அதை தான் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பணிகள், பணிகளை பத்தி நம்ம தான் டிஸ்கஸ் பண்ணோம், அதே தான். ஸோ நீங்க ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணீங்கனாலே ஈஸியா புரியுற மாதிரி. ஸோ அதை பாருங்க. ஸோ முக்கியமான விஷயங்கள் மட்டும்தான் நம்ம பார்க்குறோம். ஸோ வரம்புகள், ஸோ வரம்புகள் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி மாநில அரசு பணியாளர் தேர்வாணையத்துக்கு சில வரம்புகள், அதாவது சில லிமிட்டேஷன் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ரிசர்வேஷன் ஏதாவது பண்ணணும் அப்படின்னா, இப்போ கவர்மெண்ட் வந்து ரிசர்வேஷன் கொடுக்குது அப்படின்னா அதை வந்து டிஎன்பிஎஸ்சி கிட்ட ஒரு அப்ரூவல் கேட்க தேவையில்லை. ஸோ எந்த ஒரு கன்சல்டன்சி கூட கன்சல்டேஷன் கூட பண்ண தேவையில்லை அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி பதவிகள் நியமனம் ஒதுக்கீடு பட்டியல் இனத்தவர் பழங்குடியினர் ஆகியவருடைய கோரிக்கை வந்து பரிசீலனை எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது அதையும் வந்து மாநில அரசாங்க மாநில தேர்வு பணியாளர் தேர்வாணையத்தினுடைய டிஸ்கஸ் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை, தேவைன்னா மட்டும் பண்ணலாம் பட் இது கம்பல்சரி கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை தான் பொறுத்திருக்காங்க. அதே மாதிரி பங்களிப்புகள், ஸோ பங்களிப்பு பொதுவான இதுதான் இருக்கு. ஸோ ஜஸ்ட் கோத்ரூ மட்டும் பண்ணி பாருங்க. அதே மாதிரி 1964 மாநில கண்காணிப்பு ஆணையம் அமைக்கப்பட்டது. ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான நாள். ஸோ டேட்டு, ஸோ சிபிசி அப்படின்னு சொல்லுவோம், சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன், ஸ்டேட் விஜிலன்ஸ் கமிஷன். ஸோ இது எல்லாமே 1964 அமைக்கப்பட்டது. ஸோ இதை பத்தி இன்னும் நிறைய விஷயங்கள் பின்னாடி பார்க்கலாம். அதே மாதிரி அடுத்து பார்த்தீங்கன்னா பணியாளர் தேர்வு ஆணையம் எஸ்எஸ்சி ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் அப்படின்னு சொல்லுவோம். அது எப்படி வந்து தேர்ந்தெடுக்குது, எந்தெந்த பணிகளுக்கு தேர்வு செய்கிறது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் தான் போட்டிருக்காங்க. ஸோ அதில் பெரிய முக்கியமான எந்த விஷயங்களும் இல்லை. ஸோ இரண்டாம் நிலை கிரேட் இரண்டாம் நிலை குரூப் பி சி டி இந்த மாதிரி பணியாளர்கள் மத்திய பணியாளர்களை தேர்வு செய்யக்கூடிய ஒரு அமைப்பு தான் இந்த ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதை பற்றி தான் போட்டிருக்காங்க, அதில் வேற இம்பார்ட்டண்டான விஷயங்கள் எதுவும் இல்லை. அதே மாதிரி தேர்தல் ஆணையம், அடுத்து தேர்தல் ஆணையம் ரொம்ப முக்கியமான இன்ஸ்டிடியூஷன். அதாவது இதை நம்ம என்ன சொல்லணும்னா அரசியல் அமைப்பில் கூறப்பட்டுள்ள ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லலாம், கான்ஸ்டிடியூஷனல் பாடி அப்படின்னு சொல்லலாம். ஸோ நியாயமான நேர்மையான தேர்தல் நடைபெறுவதை உறுதி செய்வதற்காக தான் இது அமைக்கப்பட்டது. ஸோ இது அமைக்கப்பட்டது அப்படின்னா உறுப்பு 324 இதனுடைய அடிப்படையில் அமைக்கப்பட்டிருக்கிறது. இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நாடாளுமன்றத்தினுடைய இரு அவைகளினுடைய தேர்தல் மற்றும் குடியரசுத் தலைவர் தேர்தல் துணை குடியரசுத் தலைவர் தேர்தல் இதை எல்லாமே பண்றது. அது மட்டும் இல்லாம மாநில சட்டமன்ற தேர்தல் இது எல்லாமே பண்ணுவாங்க, மாநில சட்டமன்ற தேர்தல் இது எல்லாத்தையும் நடத்தி கொடுத்தல் யார் அப்படின்னா எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லலாம்.
சோ அதே மாதிரி உள்ளாட்சி அமைப்புகள், பஞ்சாயத்துகள், நகராட்சிகள், இந்த தேர்தல்லாம் வந்து இந்திய தேர்தல் ஆணையம் நடத்துவதில்லை. சோ அதுக்கு பதிலாக தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், 73rd அண்ட் 74th கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட்ல ஒரு ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னு எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு போன வீடியோல பார்த்தோம். ஓகேவா? சோ இது 1992 ஆண்டு அமைக்கப்பட்டது, அதாவது இந்த கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் பண்ணப்பட்டது அப்படின்னு பார்த்திருப்போம். சோ முக்கியமாக அடுத்து பாத்தீங்கன்னா இந்திய தலைமை கணக்கு தணிக்கையாளர், சிஏஜி, கண்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவோம். சோ அரசமைப்பு உறுப்பு 148 இவரை பற்றி பேசுகிறது. ஒரு சுயாட்ச அதிகாரம் கொண்ட இந்திய தலைமை கணக்கு தணிக்கையாளர் அலுவலகம் அப்படிங்கறத மென்ஷன் பண்ணுது. இதெல்லாம் அடிக்கடி கேட்டிருக்காங்க, 148 அதை பத்தி கேட்டிருக்காங்க. இவர் வந்து சிஏஜி அப்படிங்கிறவர் இந்திய கணக்கு தணிக்கை கணக்கு மற்றும் தணிக்கை துறையின் தலைவராகவும் செயல்படுவார். அரசு கருவூலத்தின் பாதுகாவலர் என்றும் அழைக்கப்படுகிறார். ஓகேவா? சோ இவர் என்ன பண்ணாரு, கவர்மெண்ட் வந்து என்னென்ன செலவுகள் செஞ்சிருக்கு அதை சரியா செஞ்சிருக்கா அப்படின்னு செக் பண்றதுதான் இவருடைய முக்கியமான நோக்கம். சோ இதை வந்து டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் என்ன சொல்றாரு அப்படின்னா, மிக முகன் இருக்கு மிக, சோ மிக முக்கியத்துவம் கொண்ட அலுவலர் தலைமை கணக்கு தணிக்கையாளர் அப்படின்னு பாராட்டுறாரு. சோ இது கோட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்திய அரசின் மக்களாட்சி அமைப்பு அரங்களில் தலைமை கணக்கு தணிக்கையாளரும் ஒருவர். சோ இந்திய மக்களாட்சி அமைப்பு அரண்களின் சில இன்ஸ்டிடியூஷன் அரண்கள், மக்களாட்சியினுடைய அரண்கள் அப்படின்னு சொல்லிட்டு சில இன்ஸ்டிடியூஷன் இருக்கு. அது வந்து மக்களாட்சியை பாதுகாக்கிறதுக்காக இருக்கக்கூடிய அமைப்புகள். அது வந்து உச்ச நீதிமன்றம், அதே மாதிரி தேர்தல் ஆணையம், அதே மாதிரி ஒன்றிய அரசு பணியாளர் தேர்வாணையம் யூபிஎஸ்சி. சோ அதோட சேர்ந்து சிஏஜியும் ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்றாங்க. சோ அடுத்து நிதி நிர்வாகம், நிதி நிர்வாகத்துல எப்படி நிதி நிர்வாகம் பண்ணப்படுகிறது அப்படின்னு பொதுவான விஷயங்களை கொடுத்துருக்காங்க. இதுல ரொம்ப முக்கியமான குறிப்பிட்டு சொல்லக்கூடிய விஷயங்கள் எதுவும் இதுல இல்லை. சோ அதனால இருந்தாலும் நீங்க ஒரு தடவை கோத்ரூ பண்ணி பாருங்க. சோ இந்திய நிதி நிர்வாக வரலாற்றில் 4 முக்கியமான கட்டங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இதுவும் ரொம்ப முக்கியமான தேவை கிடையாது. பட் காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் 1950 இன்று வரை இருக்கக்கூடிய காலகட்டம் மக்கள் மயப்படுத்துதல். சோ மக்களோட ரோல், அதாவது மக்கள் வந்து ஒவ்வொரு ஆடிட்டிங்லையும் அதாவது கவர்மெண்ட்டை செக் பண்ணும் அப்படிங்கிற ஒரு மெத்தட் வந்து பயன்படுத்தி வர்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. மற்றபடி இதுல வேற இம்பார்ட்டண்டான விஷயங்கள், நிதிநிலை அறிக்கை தாக்கல், அமலாக்கம், இதெல்லாம் நீங்க வந்து எக்கனாமியில பாத்துருக்கலாம். சோ இதுலயும் வந்து நமக்கு பிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல இம்பார்ட்டண்டான விஷயங்கள் இல்லை. அது எப்படி வந்து நமக்கு பட்ஜெட் தாக்கல் பண்றாங்க, ஃபர்ஸ்ட் தாக்கல் பண்ணுவாங்க, அடுத்து ஒப்புதல் வாங்குதல், அடுத்து நிர்வாகம் தணிக்கை, இது இப்படிதான் நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ நிதிநிலை அறிக்கை தாக்கல் அதை பத்தி தான் சொல்லியிருக்காங்க. நிதி ஆண்டு, இது ரொம்ப முக்கியமானது. நிதி ஆண்டு அப்படிங்கிறது முதன் முதல்ல பாத்தீங்கன்னா 1860லதான் நவீன முதல் நிதிநிலை அறிக்கை அப்படிங்கிறது உருவானுச்சு. சோ அப்ப வந்து தாக்கல் செய்யப்பட்ட போது நிதி ஆண்டு அப்படிங்கிறது எப்படி இருந்துச்சு அப்படின்னா, மே 1 இருந்து ஏப்ரல் 30 வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த டைம் பீரியட் தான் ஒரு நிதி ஆண்டு அப்படின்னு சொல்லலாம், ஃபினான்சியல் இயர் அப்படின்னு சொல்லுவோம். சோ அதுக்கப்புறம் இங்கிலாந்து அரசின் நடைமுறை எப்படி இருந்துச்சு அப்படின்னா, ஏப்ரல் 1 இருந்து மார்ச் 1, சோ ஏப்ரல் 1 மார்ச் 31 வரைக்கும் அப்படிங்கிறது மாற்றப்பட்டு, சோ தற்பொழுது வரைக்குமே ஏப்ரல் 2 மார்ச் வரைக்கும் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம என்ன மாத்திக்கிட்டோம் அப்படின்னா மார்ச் 1 இதுல வந்து நமக்கு மார்ச் வரைக்கும் இருந்துச்சு. சோ மார்ச் 2 ஏப்ரல் 31 வரைக்கும் இப்ப நம்ம மாத்திருப்போம். சோ பினான்சியல் இயர் மாற்றப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். சோ இந்தியாவினுடைய வரி வகைகள், சோ இந்திய வரி வகைகள்ல பாத்தீங்கன்னா நேரடி வரி மற்றும் மறைமுக வரி அப்படின்னு சொல்லிட்டு 2 வரிகள் இருக்கு. சோ அரசுக்கு நேரடியாக வரி செலுத்துவோர் எல்லாமே நேரடி வரி அப்படின்னு சொல்லுவோம். உற்பத்தி பொருட்கள், நம்ம ஒரு பொருள் வாங்குறோம் அப்படின்னா அந்த பொருள்ல இருந்து நம்ம டாக்ஸ் கட்டி வாங்குறோம் அப்படின்னா அது மறைமுக வரி, நம்ம டைரக்டா செலுத்த மாட்டோம். சோ அது, சோ இதுல வந்து நேரடி வரி எது, மறைமுக வரி எது அப்படின்னு கேட்பாங்க. சோ நேரடி வரி, வருமான வரி, இன்கம் டாக்ஸ், வெல்த் டாக்ஸ், ஒரு
வீடு இருந்துச்சு அப்படின்னா வீட்டுக்கு சில டாக்ஸ் போடுவாங்க, அதெல்லாம் நீங்க தான் கட்டணும். நிறுவன வரி, அதே மாதிரி ஒரு கம்பெனி வச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்க டாக்ஸ் கட்டணும். ஸோ அதெல்லாம் நிறுவன வரி, மூல ஆதாயங்கள் வரி, அதே மாதிரி பங்கு பரிவர்த்தனை வரி. ஸோ ஒரு பங்கு நீங்க வச்சிருந்தீங்க, ஒரு கம்பெனியில் வச்சிருந்தீங்க அப்படின்னா அதுக்கான வரி போடுவாங்க. அதே மாதிரி சேவை வரி, சேவை வரி, பொழுதுபோக்கு வரி, இதெல்லாம் வந்து லோக்கல்ல போடுறது. சுங்க வரி, வெளிநாட்டுல இருந்து நம்ம பொருள் ஏதாவது வாங்கணும் அப்படின்னா அதற்கான வரி. பொருட்கள் மற்றும் சேவை வரி, ஜிஎஸ்டி ரொம்ப பாப்புலரான வரி. முத்திரை, ஸ்டாம்ப், கலால் வரி, தென் விற்பனை வரி, சேல்ஸ் டாக்ஸ், ஆடம்பர வரி. ஸோ இதெல்லாமே மறைமுக வரி, நாம் நேரடியாக செலுத்துவதில்லை. ஸோ இதுல பாத்தீங்கன்னா இதுல முக்கியமானது ஜிஎஸ்டியில எந்தெந்த வரிகள்லாம் கிடையாது. மோஸ்ட்லி ஜிஎஸ்டி அப்படிங்கிறது ஒரு மறைமுக வரி அப்படின்னு பார்த்துருப்போம். ஸோ மறைமுக வரி, நிறைய வரிகள் வந்து ஒரே வரியாக இணைந்து தான் ஜிஎஸ்டி அப்படிங்கிற வரி வந்திருக்கும். நமக்கு தெரியும் சில வரிகள் வந்து ஜிஎஸ்டியில் கிடையாது, அதில் முக்கியமானது நமக்கு தெரியும் பெட்ரோல் மற்றும் டீசல் அப்படிங்கிறது. ஸோ தெரியாத சில விஷயங்கள், நம்ம வீட்டுக்கு வர சமையல் எரிவாயு ஜிஎஸ்டியில் கிடையாது, எல்பிஜி வருது இல்லையா, லிக்விட் பெட்ரோலியம் கேஸ். ஸோ இது வந்து நமக்கு ஜிஎஸ்டி கிடையாது, லோக்கல்லேயே போட்டிருப்பாங்க, அதாவது ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து வேட் அப்படின்னு போடுவாங்க, வேல்யூ ஆடட் டேக்ஸ். அதே மாதிரி வான் பொருள், வான் எரிபொருட்கள், ஒரு ஹெலிகாப்டர் பெட்ரோல், ஒயிட் பெட்ரோல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது அதே மாதிரி இயற்கை எரிவாயு, நேச்சுரல் கேஸ், அதே மாதிரி மது. ஸோ இது எதுவுமே வந்து எல்லாமே வந்து மாநில அரசினால் வரி வசூலிக்கப்படும் பகுதிகள் அப்படின்னு சொல்லலாம், இது ஜிஎஸ்டிக்குள்ள வராது. ஸோ இதில் பாருங்க, பொருட்கள் மற்றும் அதாவது ஜிஎஸ்டி பற்றி நமக்கு தெளிவாக ஒரு ஒரு எக்ஸ்பிளனேஷன் பாடம் கொடுத்துருக்காங்க. ஸோ பொருட்கள் மற்றும் சேவை வரி அப்படிங்கிறது உள் மாநிலத்துக்குள் வரி, மாநிலங்களுக்கு இடையேயான வரி அப்படின்னு ரெண்டாக பிரிச்சிருப்பாங்க. இது மாநில பொருட்கள் மற்றும் மாநில பொருட்களுக்கான வரி, அதாவது எஸ்ஜிஎஸ்டி அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி மத்திய பொருட்களுக்கான வரி சென்ட்ரல் ஜிஎஸ்டி. அது இது வந்து இன்டிகிரேட்டட் ஜிஎஸ்டி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதை தான் நம்ம இப்படி பிரித்து போட்டிருக்காங்க, வேற ஒன்றும் இல்லை. ஸோ இதில் என்னென்ன வரிகள் இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான தேவையில்லை. எந்த வரி, அதாவது எந்த வரி வந்து நேர்முக வரி, மறைமுக வரி அப்படின்னு தெரிஞ்சாலே போதுமானது, ஓகேவா? ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த யூனிட் வந்து இவ்வளோதான், இதோட முடிஞ்சிருக்கு. ஸோ இதோட புக் பேக் கொஸ்டின் மட்டும் நம்ம பார்த்தோம். ஸோ அனைத்து இந்திய பணிகளின் உறுப்பினர்களை நியமனம் செய்பவர் யார்? ஸோ ஆல் இண்டியா சர்வீஸோட உறுப்பினர்களை நியமனம் செய்பவர் குடியரசுத் தலைவர். ஸோ குடியரசுத் தலைவர் தான் என்ன பண்ணுவார், ட்ரைனிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் குடியரசுத் தலைவர்கிட்ட போய் எல்லாருமே நின்று போட்டோ பிடிச்சிட்டு வருவாங்க. ஸோ அவர் தான் அப்பாயின்மெண்ட்டு கொடுப்பார். ஸோ குடியரசுத் தலைவர் தான் பண்ணுவார். அடுத்து மத்தியில் குடிமை பணியிடங்கள் நியமன பொருட்களுக்கு நியமனங்களுக்கு பொறுப்பான ஒன்றிய அரசு பணியாளர் தேர்வு குழு என்பது, அதாவது யூபிஎஸ்சி பற்றி கேட்குறாங்க. யூபிஎஸ்சி அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது ஒரு அரசமைப்பால் அனுமதிக்கப்பட்ட ஒரு அமைப்பு தான், கண்டிப்பா இட் இஸ் அ கான்ஸ்டிடியூஷனல் பாடி அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதெல்லாம் தப்பு. சுதந்திர இந்திய சட்டம் 1947 படி உருவாக்கப்பட்டது கிடையாது, இது வந்து கான்ஸ்டியூஷனால் உருவாக்கப்பட்டது. குடியரசுத் தலைவரின் அவசர சட்டத்தின் மூலம் உருவாக்கப்பட்டதெல்லாம் தப்பு. நாடாளுமன்றம் தீர்மானத்தின் மூலமாக நிறைவேற்றப்பட்டதும் தவறு. அதே மாதிரி ஒன்றிய அரசு பணியாளர் தேர்வாணைய குழுவினுடைய உருவாக்கம் அப்படிங்கிறது இது மேல சொன்னதே தான் அரசமைப்பில் கோரப்பட்டுள்ளது அப்படிங்கிறது, மீதி எல்லாமே தப்பு. ஸோ படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், மேல கூடிய கொஸ்டினையே மாத்திக்கிட்டு இருக்காங்க, வேற ஒன்று. ஒன்றிய அரசு பணியாளர் தேர்வாணைய குழுவின் முக்கிய செயல்பாடு என்ன? யூபிஎஸ்சியோட செயல்பாடு, நிறைய விஷயங்கள் செய்யறாங்க. ஸோ அதுல அனைத்து இந்திய மத்திய குடிமை பணிகளுக்கும் தேர்வு மூலம் தேர்வு செய்தல், கடமையை நிறைவேற்றும் போது ஏற்படும் செலவுகளை ஏற்பதற்காக குடியரசுத் தலைவரிடம் அறிவுறுத்துதல். எஸ் கரெக்ட் தான், குடிமை பணியாளர்களுக்கு எதிராக குடியரசுத் தலைவர் ஒழுங்கு நடவடிக்கைகள் எடுத்தல் இதுவும் பண்ணுவார். ஸோ ஆன்சர் இஸ் இவை அனைத்தும். அதுக்கப்புறம் ஒன்றிய அரசு பணியாளர் தேர்வாணையம் உறுப்பினர்களின் பணிக்காலம் முடியும் முன்னே அவர்களை பணி நீக்கம் செய்வது யாரு? உச்ச நீதிமன்ற பரிந்துரையின்படி குடியரசுத் தலைவர் தான் செய்வார். ஸோ யூபிஎஸ்சியோட சேர்மன் அண்டு உறுப்பினர்கள் யாராவது பணி நீக்கம் செய்யப்பட வேண்டும் என்றால் குடியரசுத் தலைவர் தான் செய்வாரு. ஆனா அதுக்கு முன்னாடி அவங்களோட ரிப்போர்ட்டை எடுத்துட்டு போய் எங்க கொடுப்பாரு அப்படின்னா உச்ச நீதிமன்றத்தில் கொடுப்பாரு. அவங்க ஓகே சொன்ன உடனே குடியரசுத் தலைவர் என்ன பண்ணுவாருன்னா ரிமூவ் பண்ணுவாரு.
அதே மாதிரி கீழ்கண்டத்தில் எது அனைத்து இந்திய பணி அல்ல? சோ இதுல பாத்தீங்கன்னா இந்திய காவல் பணி ஐபிஎஸ் அனைத்து இந்திய பணி தான், இந்திய ஆட்சி பணி அனைத்து இந்திய பணி தான். இதுல தப்பா கொடுத்துருக்காங்க, இந்திய பொருளாதார பணி கிடையாது. சோ இந்திய பொருளாதார பணியும் வந்து ஒரு ஒரு அது ஒரு மத்திய பணி தான். சோ அப்ப இதுல ரெண்டு ஆன்சர் இருக்கு. சோ இந்திய வெளியுறவு பணி அப்படின்னு சொல்லலாம், பொருளாதார பணின்னு சொல்லலாம். சோ இப்ப இந்த இடத்துல நம்ம குஷின்ல மிஸ்டேக் இருக்கு. அதே மாதிரி கீழ்கண்டத்தில் எது ஒன்றிய அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் சட்டப்பூர்வமான பணி அல்ல? சோ எது வந்து அவங்களோட கடமை கிடையாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. மாநில தேர்வாணைய செயல்களை கண்காணித்தல் அப்படிங்கிறது அவங்களோட பணி கிடையாது. அவங்களோட பணியே வந்து குடிமை பணியாளர்களுடைய குறைகள் நலன்களை பாதுகாக்கிறது, இதுதான் பதவி உயர்வு, இதை பத்தி பாக்குறது தான் அவங்களோட வேலை. சோ அடுத்து புதிய அனைத்து இந்திய பணியை எவ்வாறு உருவாக்கலாம் அப்படின்னா, இந்த இடத்துல நாடாளுமன்றத்தின் மூலமாக உருவாக்கலாம். சோ ராஜ்யசபா இருந்துச்சு அப்படின்னா ராஜ்யசபாவினுடைய பரிந்துரையின் பேரில் உருவாக்கலாம் அப்படின்னுச்சுன்னா அதுவும் சரியான ஆன்சர் தான். மத்தபடி இது எல்லாமே தவறு. சோ நாடாளுமன்றத்தின் மூலம்தான் உருவாக்க முடியும், பர்டிகுலரா ராஜ்யசபாவின் மூலம் தான் உருவாக்க முடியும். அடுத்து யாருடைய விசாரணையின் அடிப்படையில் மாநில அரசு பணியாளர் தேர்வாணையங்களும் உறுப்பினர் பதவி நீக்கம் செய்யலாம்? சோ மேல பார்த்ததே தான். சோ மேல வந்து உச்ச நீதிமன்றம் பார்த்திருக்கோம், இங்க வந்து மாநில அரசாங்கம் அப்படின்னு இருக்கு. அதனால இது உயர் நீதிமன்றம், அவங்களுடைய பரிந்துரை. சோ இந்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா 10வது கொஸ்டின், கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்கு. இதுல வந்து நம்ம கொஸ்டினா ராங்கா கொஸ்டின் அண்ட் ஆன்சர் கொடுக்கப்பட்ட ஆப்ஷனே பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு கன்ஃபியூசிங்கா இருக்கு. சோ அதனால இந்த கொஸ்டினை விட்டுறலாம். சோ அடுத்து கீழ்கண்டவற்றில் எந்த சட்ட வரைவு நாடாளுமன்றத்தின் நிதிநிலை அறிக்கையோடு சேர்ந்து அளிக்கப்படுகிறது அப்படின்னா, நிதி சட்ட முன்வரைவு மற்றும் ஒதுக்கீட்டு சட்ட முன்வரைவு. அதாவது நிதிநிலை அறிக்கைனா பட்ஜெட் தாக்கல் பண்ணும் போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. நிதி முன்வரைவு அதாவது மணி பில் மட்டும் கிடையாது, அதோட சேர்த்து ஒதுக்கீட்டு சட்ட முன்வரைவும் இருக்கும் அப்படிங்கிறதுதான். சோ அடுத்து அரசமைப்பில் மத்திய அரசு பல வரிகளை விதித்து வசூல் செய்வதை அந்த மாநிலங்களோடு பகிர்ந்தளிக்கிறது, இதை யார் பண்ணுவாங்க அப்படின்னு கேக்குறாங்க. நிதி ஆணையம், பினான்ஸ் கமிஷன். சோ 280 ஆர்டிகல் 280 பினான்ஸ் கமிஷனை பத்தி தான் சொல்லுது. சோ அதே மாதிரி நாடாளுமன்றம் பல்வேறு வழிகளில் நிதியை கட்டுப்படுத்துகிறது, அவற்றில் கீழ்காணும் பட்டியலில் எது தவறு? சோ இதுல வந்து ஆன்சர் இல்லை, அதாவது இது எல்லாமே சரியான ஆன்சர் தான். சோ தவறான ஆன்சர் அப்படிங்கிறது இங்க இல்லை. சோ அதனால இதை நீங்க அப்படியே விட்டுறலாம் இந்த கொஸ்டின். அடுத்து இரண்டு அல்லது மேற்பட்ட எண்ணிக்கையிலான மாநிலங்களில் கூட்டு பணியாளர் தேர்வாணையம் ஜாயிண்ட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் யார் அமைப்பாங்க அப்படின்னா, தொடர்புடைய மாநிலங்களினுடைய சட்டமன்றங்களில் ஒப்புதல் பெற்று நாடாளுமன்றம் அமைக்க முடியும். சோ நாடாளுமன்றத்தால தான் அமைக்க முடியும், ஆனா மாநில சட்டமன்றங்களுடைய ஒப்புதல் பெற வேண்டும், அது முக்கியமானது. ஏன்னா அதனால ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். ஒன்றிய அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் முந்தைய அமைப்பான அரசு பணியாளர் தேர்வாணையம் எந்த ஆண்டு அமைக்கப்பட்டது அப்படின்னா 1926 சோ நாடாளுமன்ற பொதுவான மூன்று கூட்டத்தொடர்களை கொண்டது கீழ்வருவனூற்றில் தவறானது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ நிதிநிலை அறிக்கை கூட்டத்தொடர் இருக்கும், பருவகால கூட்டத்தொடர் மான்சூன் செஷன் அப்படின்னு சொல்லுவோம் அதுவும் இருக்கும், அதே மாதிரி மழைக்கால கூட்டத்தொடர். சோ பருவகால கூட்டத்தொடர் மழைக்கால கூட்டத்தொடர் ரெண்டுமே ஒண்ணுதான். சோ இதுல வந்து குளிர்கால கூட்டத்தொடர் அப்படின்னு இருந்துச்சுன்னா இது சரியானது, பட் இப்ப வந்து இளவெளிர் காலம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சோ அப்ப இதுதான் தவறான ஆன்சர். சோ அதே மாதிரி மக்களவை மாநிலங்களவையை விட உயர்ந்தது ஏன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. மக்களவை நேரடியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைப்பு, அதனால பவர் அதிகம் அப்படின்னு சொன்னா எஸ். அமைச்சரவை குழு மக்களவைக்கு கட்டுப்பட்டது, எஸ் கரெக்ட். மக்களவை நிதிநிலை அறிக்கையை கட்டுப்படுத்துகிறது, ஆமா. மாநிலங்களவையால் அதை செய்ய முடியாது. சோ இப்ப ஆன்சர் வந்து இவை அனைத்தும். அடுத்து இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களின் குற்ற தேர்வாணையம் என்பது, இது மேல கொடுத்த கொஸ்டினை திரும்ப ரிப்பீட் பண்ணிருக்காங்க. சோ அதே ஆன்சர் தான். சோ சம்பந்தப்பட்ட சட்டமன்றங்கள் கூட்டு தேர்வாணையம் உருவாக்க தீர்மானம் இயற்றிய பின் நாடாளுமன்றத்தால் உருவாக்க முடியும். சோ இன்னைக்கு நம்ம வீடியோஸ் நம்ம பார்த்துருக்கோம். சோ இந்த யூனிட் வந்து சரியா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம்.
தொடர்ச்சியா நீங்க எக்ஸாமினேஷனை ஃபாலோ பண்ணுங்க. 100 டேஸ்க்கு அப்புறமா நல்ல ரிசல்ட்டை வந்து உங்களால் ப்ரொடியூஸ் பண்ண முடியும் அப்படின்னு நம்பிக்கையோட படிங்க. கண்டிப்பா இதே முடியும். ஸோ அது மட்டும் இல்லாம இந்த நம்ம 100 நாள் ஒவ்வொரு பாடம் வந்து படிக்கணும் அப்படின்னா நீங்க காலையில அதிகாலையில உங்களால் எவ்வளவு முடியுமோ சீக்கிரமா எழுந்திரிச்சு அதை படிக்க ஆரம்பிங்க. நம்மளோட இந்த வீடியோ எப்பவுமே காலையில 5 மணிக்கு உங்களுக்கு யூடியூப்ல வர ஆரம்பிச்சிடும். நீங்க முடிஞ்சா இதை பார்த்து படிங்க, அப்படி இல்லைன்னா நேராக புத்தகத்தை எடுத்து படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு சரியான தீர்வாக இருக்க முடியும். ஸோ குரூப் 2 எக்ஸாம்ல இந்த முறை கண்டிப்பா வேலை வாங்குவேன் அப்படின்ற ஒரு உறுதியோட படிக்கணும். ஸோ நன்றி, வணக்கம்.